ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். வெங்காயத்தோட விலை ராக்கெட் மாதிரி ஏறிக்கிட்டே போறதுனால வெங்காயமே சேர்க்காம ஆனா ஹோட்டல் ஸ்டைல நல்ல கலரா காரமா டேஸ்டா இருக்கக்கூடிய இந்த கார சட்னி இன்னைக்கு எப்படி அரைக்கிறதுன்னு பாக்கலாங்க. கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இந்த சட்னியை வந்து நல்லெண்ணெயில செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்ப இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறி செவந்து வரணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த சட்னி நீங்கள் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த டேஸ்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரு 7 வரமிளகாய் வச்சுருக்கேன். நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வரமிளகாய் வச்சு அரைச்சிக்கலாம். இது மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து இன்றைக்கி 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 நாட்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நல்லா புளிப்பாக இருக்கும்போது சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காயே திருவி சேர்த்துருக்கேங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுறதுனால இந்த சட்னி 2 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதில் இருக்க காரம் புளிப்பு இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து இந்த சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வெறுமனே ஓட்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா கடலைப்பருப்பு அரைப்படாது, அதனால் நல்லா ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஹோட்டல்லலாம் பார்க்குற மாதிரி நல்லா அதே கலரோட அதே டேஸ்ட்டோடு இருக்குங்க இந்த சட்னி. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சட்னியை நீங்கள் சூடாக இருக்க இட்லி தோசை கூடலாம் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1/4 ஸ்பூன் கடுகும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இந்த மழை டைமுக்கு நல்ல காரமான இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.